அதிக வரி செலுத்தும் நடிகர்களுடைய பட்டியலில் ரஜினி அஜித் லிஸ்ட்லேயே இல்லை. ஆனா தளபதி விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்தையும் பிடித்திருக்காரு. ஒவ்வொரு படத்திற்கும் ஹீரோக்களின் சம்பளம் அதிகரித்து வருவதால் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு செலுத்தும் வரியும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் அதிக வரி செலுத்தும் இந்திய பிரபலங்களின் லிஸ்டில் விஜய் டாப் 3 இடங்களுக்குள் பிடித்துள்ளார். அதாவது இந்தியாவில் அதிக வருமான வரி செலுத்தும் பிரபலங்களுடைய பட்டியலில் 4வது இடத்தில் பிக் பி என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் அமிதாப் பச்சன் உள்ளார். 55 ஆண்டுகளுக்கு முன் பாலிவுட்டில் அறிமுகமான இவர் தனது முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற நடிகர் ஆவார். தற்பொழுது ஒரு படத்திற்கு 6 முதல் 8 கோடி வரை சம்பளம் வாங்கும் அமிதாப் பச்சன் சமீபத்தில் வெளியாகி நல்ல வசூல் சாதனை படைத்த கல்கி படத்திற்கு 20 கோடி சம்பளமாக பெற்றதாக தகவல்கள் வெளியானது. நடிப்பு மட்டுமின்றி தயாரிப்பு துறையிலும் கவனம் செலுத்தி வருவதால் இவருடைய வருமானமும் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அது மட்டுமல்லாது நடிகர் அமிதாப் பச்சன் அதிக சம்பளமாக ரூபாய் 71 கோடி வரி செலுத்தி இருக்கிறாராம். இதன் மூலம் அதிக வரி செலுத்தும் பிரபலங்களுடைய லிஸ்டில் 4வது இடத்தையும் பிடித்துள்ளார். அதற்கு அடுத்தபட்சமாக 3வது இடத்தில் உள்ளார் சல்மான்கான். சமீபத்தில் கிடைத்த தகவலின்படி 58 வயதிலேயும் அப்படி பிரம்மச்சாரியாக இருக்கும் ஒரே நடிகர் சல்மான்கான் தான். அதே சமயம் பாலிவுட்டில் லவர் பாய் இமேஜ் உள்ள ஹீரோவும் இவர்தான். உதவி இயக்குநராக தனது சினிமா பயணத்தை தொடங்கி எழுத்தாளராக சில படங்களில் பணியாற்றி பின்னர் ஹீரோவானார் சல்மான்கான். கடந்த 36 ஆண்டுகளாக ஹிந்தியில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் சல்மான்கான் பல சர்ச்சைகளிலும் சிக்கியுள்ளார். அது மட்டுமல்லாது தற்பொழுது ஒரு படத்திற்கு 100 கோடி வரை சம்பளம் வாங்கும் சல்மான்கான் ஒரு விளம்பரத்திற்கு 6 முதல் 8 கோடி வரை சம்பளமாக வாங்குகிறாராம். அதே போல் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கும் 250 கோடிக்கு மேல் சம்பளமும் வாங்குகிறாராம். இவர் அதிக வரி செலுத்தும் இந்திய நடிகர்களுடைய லிஸ்டில் 3வது இடத்திலும் உள்ளார். மேலும் சல்மான்கான் 75 கோடி வரை வரி செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளவரை பார்ப்பதற்கு முன்பு முதலிடத்தில் உள்ளவரை பார்ப்போம். இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் தான் நடிகர் ஷாருக் கான். நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன் என்று வெளிநாட்டில் யாரிடமாவது சொன்னால் ஷாருக் கான் நாட்டிலிருந்து வருகிறீர்களா என்று கேட்பார்களாம். அந்த அளவுக்கு பிரபலமான நடிகர் தான் ஷாருக் கான். இந்திய திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஷாருக் கானும் ஒருவர். ஒரு படத்திற்கு 150 முதல் 250 கோடி வரை சம்பளமாகவும் வாங்குகிறாராம். அது மட்டுமல்லாது உலக அளவில் சுமார் 1200 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனையும் அப்படி அவருடைய நடிப்பில் வெளிவந்த ஜவான் திரைப்படம் செய்திருந்தது. சினிமா நடிப்பு மட்டுமின்றி தயாரிப்பு துறையிலும் வெற்றி கொடி நாட்டியுள்ளார் ஷாருக் கான். அதிக வரி செலுத்தும் இந்திய பிரபலங்களில் முதலிடத்திலும் உள்ளார். அரசுக்கு 92 கோடி ரூபாய் அவர் வரியாக செலுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்த ஒரே தென்னிந்திய நடிகர் தளபதி விஜய் அவர்கள்தான். நடிகர் விஜய் அரசுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 80 கோடி வரை வரி செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழ் திரையுலகில் கடந்த 35 ஆண்டுகளாக முன்னணி ஹீரோவாக இருக்கும் விஜய் இளம் அரசியல் தலைவராகவும் அவதாரம் எடுத்துள்ளார். தென்னிந்திய திரையுலகில் தனக்கென மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸை கொண்டுள்ள விஜய் அவர்கள் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான திரைப்படம் கோட் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் முதல் நாளில் மட்டும் ரூபாய் 125 கோடிக்கு மேல் வசூல் சாதனையும் செய்துள்ளது. தன்னுடைய 69வது படத்துடன் சினிமாவுக்கு எண்டுகார்டு போட்டுவிட்டு முழுமையாக அரசியலில் குதிக்க உள்ளார் தளபதி விஜய் அவர்கள். கோட் படத்திற்கு மட்டும் ரூபாய் 200 கோடி சம்பளமாகவும் பெற்றுள்ளாராம். இதன் மூலம் தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் பெறும் நடிகர் என்கின்ற அந்தஸ்தையும் பெற்றுள்ளார். இதன் காரணமாகவே ரூபாய் 80 கோடி வரை இவர் வரியாக செலுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.